ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு அதிரபலி வாட்டர் ஃபால்ஸை பார்க்க போகிறோம். அதிரபலி வாட்டர் ஃபால்ஸ் கேரளாலேயே லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 1980 அப்புறம் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸு ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் கவர்மெண்ட் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பித்தாங்க. கொச்சியிலேருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் இருக்குங்க. அதாவது வித்தின் 2 hours நம்ம ரீச் ஆகிடலாம். சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி பஸ்ஸை பிடிச்சி வித்தின் 1 hour நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் 170 kilometers இருக்குது. 3.5 hours இந்த வாட்டர் ஃபால்ஸை நம்ம ரீச் ஆகிடலாம். நாம் இன்னைக்கு சோலையா ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். சாலக்குடி ரிவர்லேருந்து வர தண்ணி தான் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கான சோர்ஸ். அந்த வேலை சில்வர் ஸ்ட்ராம்ல வாட்டர் தீம் பார்க் இருக்குங்க. வேணும்னா அதையும் உங்க ட்ரிப்ல நீங்க கிளப் பண்ணிக்கலாம். நாங்கள் போகும்போது மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருந்துச்சிங்க. அதனால் ஃபால்ஸ் மட்டும் இல்லைங்க, போகிற ரூட்டே ரொம்ப என்ஜாய் பண்ணி போனோம். இந்த அதிரபலி வாட்டர் ஃபால்ஸ் நிறைய பேருக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்கும். 1986 புன்னகைமன்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அதோட ஃபேமஸான சூசைட் சீன் இங்கே தாங்க ஷூட் பண்ணாங்க. நிறைய மூவிஸ் இந்த வாட்டர் ஃபால்ஸை ஷூட் பண்ணியிருக்காங்க. மணிரத்னத்தோட குரு, தில்சே, ராவன் அப்புறம் பாகுபலி கூட இங்க தாங்க ஷூட் பண்ணாங்க. நாங்க கொச்சியிலிருந்து டிராவல் பண்ணதுனால நாங்க போகும்போதே லஞ்ச் பேக் பண்ணிக்கிட்டோம். தயிர் சாதம், லெமன் சாதம், அது கூடவே உருளைக்கிழங்கு பொரியல், சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வாட்டர் ஃபால்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடு ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. அங்கே இந்தியன்ஸ்க்கு பெர் ஹெட் 30 rupees, ஃபாரினர்ஸ்க்கு 100 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4-wheelersக்கு செப்பரேட் சார்ஜிங்க. நாங்கள் போகும்போது கார் பார்க்கிங் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் நிறுத்திட்டு ஃபால்ஸுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணோம். என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ஃபால்ஸ் ரீச் ஆகிற வரைக்கும் அதோட பாத்வே நல்லாவே சூப்பராக போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மரங்கள், நடுவில் பாத்வே, ஒரு ட்ரக்கிங் போகிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த பாத்வேல போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க போகணும். இங்கே நிறைய குரங்குகள்லாம் இருக்குது. நீங்கள் உங்கள் கையில் ஃபுட் ஐட்டம்ஸ் எதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போனுங்க. ஏன்னா நாங்கள் போகும்போதே நிறைய பேர் கையில் இருந்தது பிடுங்கிட்டு ஓடிடுச்சு. தலைவர் பாருங்க, ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காரு. வாட்டர் ஃபால்ஸை நம்ம மேலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள்.
இந்த வாட்டர் ஃபால்ஸை நம்ம கிட்ட போய் பார்க்கணும்னா அதுக்கு இன்னொரு ரூட் இருக்கு, வாங்க அதில் போய் பார்ப்போம். கீழே போய் அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குற வழி நம்ம வந்த வழி மாரி கிடையாதுங்க. இவங்களே பெரிய பெரிய கல்லெல்லாம் போட்டு இந்த வழியை உருவாக்கியிருக்காங்க. மழை டைம்னால ரொம்ப சேரும் சகதியுமாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் கொஞ்சம் பார்த்து மெதுவாக தான் நடந்து கீழே போனோம். ஒரு வழியாக நம்ம கீழே அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். இதுதாங்க வாட்டர் ஃபால்ஸோட ஃபுல் வியூ. ஒரு மெஸ்மரைசிங் வியூ கிடைக்குங்க, கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கிறப்ப நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பை.